கடந்த மே மாதம் 3ஆம் தேதி மணிப்பூரிலே மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிஜேபி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த மத வெறியாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மணிப்பூரிலே மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலே, மிகப்பெரிய மலைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அந்த மலை பகுதியாக இருக்கக்கூடியவர்கள் எஸ்டி மக்கள், பழங்குடி மக்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலங்களை பிடுங்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி அரசு ஒரு சமூகத்தை தூண்டிவிட்டு அங்கிருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்கி இங்க இருக்கக்கூடிய அதானிக்கும் கொடுப்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு நிலங்களை பிடுங்கி கொண்டு அம்பானி கையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மணிப்பூரிலும் அந்த மலைகளை பிடுங்கி அம்பானி கையிலே கொடுப்பதற்காக அங்கு மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு. ஏன் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களிலே பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இங்கு மதவெறியாட்டத்தை மிகப்பெரிய கோர தாண்டவத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபியுடைய அரசு. அதை போல தமிழகத்திலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் இங்கே இறக்கிவிட்டு அருந்ததியிலுள்ள பகுதியிலே மதுரை வீரனுடைய ஊர்வலம் என்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அருந்ததியில் மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று தமிழகத்திலே என் முருகனை போன்றவர்களை வைத்து, இன்றைக்கு அண்ணாமலை அவர்களையும் வைத்து அருந்ததியில் மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களை எப்படியாவது பிஜேபியில் இணைத்துவிட வேண்டும் என்று என் முருகன் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அந்த மக்களை தன் வசப்படுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் தமிழகத்திலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி இங்கே கால் ஊன்றிவிடக் கூடாது என்பதற்காக அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மணிப்பூரிலே இது போன்ற கலவரத்தை ஏற்படுத்தி அங்கு மக்களை நிம்மதி இல்லாமல் வாழவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிற பிஜேபி அரசு தமிழகத்திலும் இது போன்ற செயல்களை செய்யும் என்று ஆகையால் தான் பிஜேபியை ஒருபோதும் இந்த மண்ணிலே கால் ஊன்ற விடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.